தேனி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் மாதாந்திர முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவன தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் மகளிர் திட்டத்தின் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் மாதாந்திர முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவன தலைமையிலும் திட்ட இயக்குநர்கள் ரூபன் சங்கராஜ் மற்றும் மதுமதி முன்னிலையிலும் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு மாதந்தோறும் கடன் உதவிகளை வழங்கிட வேண்டுமெனவும், சுய உதவிக்குழுக்களை மேம்படுத்துவதற்காகவும், அவர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை நீக்குவதற்காக சுய உதவிக்குழு உறுப்பினர்களுடன் கலந்தாலோசனை மேற்கொள்ள வேண்டுமெனவும் உத்தரவிட்டார். அதன்படி தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், கூட்டுறவுத்துறை, மத்திய கூட்டுறவு வங்கி, முன்னோடி வங்கி, மாவட்ட தொழில் மையம் இணைந்து மாவட்ட அளவிலான மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கி கடனுதவி வழங்கும் மாதாந்திர முகாம் நடைபெற்றது. இந்த கூட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் தனிநபர் வருமானத்தை பெருக்கும் நோக்கத்திலும் கிராம அளவிலான சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும், பெண்களின் கூட்டு முயற்சியில் லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அப்பெண்கள் குடும்ப வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும், வறுமையிலிருந்து விடுபட செய்வதற்காகவும் மகளிர் திட்டத்தின் மூலம் சுழல்நிதி கடன், பொருளாதார கடன், தொழிற்கடன், வங்கிக் கடன்கள் போன்ற பல்வேறு கடனுதவிகள் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மாதாந்திர கடனுதவி வழங்கும் முகாமில் 170 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் 12,70,00,000 ரூபாய் வங்கிக் கடன் அவர்களது கணக்கில் செலுத்தப்பட்டதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்.